ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வாருடைய அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல். பிறப்பால் பயன் என்னே, பிறப்பால் பயன் என்னே? நம்மாழ்வார் மொயம்பாம் பூம்பொழில், மொயமாம் பூம்பொழில் என்ற 355 திருவாய் மொழியிலே இந்த அடியார்களிடத்திலே எப்படிப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று தெரியும். ஏற்கனவே நாம் பார்த்தோம், புகழும் நல் ஒருவன் என்கோ, பொருள் சீர் பூமி என்கோ, திகழும் தன் பறவு என்கோ, தீயன்கோ, வாயு என்கோ, நிகழும் ஆகாசம் என்கோ, நீள் சுடர் இரண்டும் என்கோ, இகழ்வினி வளைத்துமென்கோ, கண்ணனை கூவுமாறே என்று எங்கு பார்த்தாலும் எம்பெருமானை அனுபவித்து இந்த உலகம் முழுவதும் அவனுடைய அந்தர்யாமித்துவத்தை பார்த்து காக்கச் சிறைகளிலே நந்தலாலா கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களா நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுகையேன்னு சொன்ன மாதிரி பகவத்கோளே ஈடுபட்டார். ஆனால் இந்த ஈடுபாடு என்பது எது என்பது தெரிய வேண்டும். ஒரு கன்றுக்குட்டி, ஒரு பசு. அந்த கன்றுக்குட்டி பசுவினிடத்திலே பால் குடிக்கிறது. எப்படி குடிக்கும்? அமைதியாக குடிக்குமா? ஒரு இளநீரை சாஃபோட்டு குடிக்கிற ஒரு மனிதன் மாதிரி நேரடியாக சென்று பசுவின் மடியில வாய் வைத்து பாலை குடிக்குமா? இல்லை, இல்லை. அது என்ன செய்யும்? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணு குட்டி, அம்மா என்று வெள்ளை பசு, அண்டையில் ஓடுது கண்ணு குட்டி, நாவால் நக்குது கண்ணு குட்டி, பாலை நக்கி குடிக்குது கண்ணு குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நக்கி குடிக்குது கண்ணு குட்டி, அம்மா என்று வெள்ளை பசு கூட அண்டையில் ஓடுது. கவிமணி சுப்பர கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஒரு பாட்டை பாடினார் பசுவும் கன்றையும் பற்றி. ஒரு சந்தோஷம். ராமனும் சீதையும் பார்த்து கொண்டார்கள். அந்த பார்வையை பற்றி சொல்லுகிறார் கம்பன். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால். இருவரும் வெறுமே நிற்கிறார்கள், வெறுமனே நிற்கிறார்கள், அமைதியாக நிற்கிறார்கள். ஆனால் கண்கள் என்ன செய்கிறது? பருகிய நோக்கு, பருகிய நோக்கு, பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். இப்படியாக அனுபவம், எதையும் அனுபவிக்க வேண்டும். ஏ வைட்டமின், சி வைட்டமின் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை மாத்திரையாக சாப்பிடுவதை விட கத்திரிக்காய், புடலங்காய் இப்படிப்பட்ட காய்கறிகளாக கடித்து மென்று சுவைத்து நக்கி உறிஞ்சி அது மாதிரி அனுபவங்கள் இங்கே நம்மாழ்வார் பேசுகிறார். மொய்மாங் பூங்கொயில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணல் கண்ணல் மொய்மாம் பூம்பொயில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணல் கண்ணல் எம்மானை சொல்லி பாடி எழுந்தோ பறந்தோ சொல்லாதார் எம்மானை சொல்லி பாடி எழுந்து பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமின் சொல்லி தன் கடல் வட்ட துள்ளீரே. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களே, மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கஜேந்திரன் ஒரு யானை இந்த தும்மில் அரசனாக இருந்து சாபத்தினாலே யானையாகி இருந்தாலும் பகவத் பக்தி விடாமல் எம்பெருமானுக்கு அச்சுதன் நடிமலர் பச்சிலை இடுதினம் என்று பூவை தேடி எங்கும் பூ கிடைக்காதனாலே வருத்தப்பட்டு நின்ற பொழுது
ஒரு மனம் பரவ அந்த மனத்தை தேடிக்கொண்டே செல்ல அங்கே ஒரு அற்புதமான பொய்கையை பார்த்ததாம். எனவேதான் இங்கே சொல்லுகிறார்கள் பூம்பொழில் மா பூம்பொழில் பொய்கை. அங்கே போய் அந்த பூவை பறிக்கிறது, அங்கே முதலை இருக்கிறது. முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவு கருள் செய்த தும்பிக்கை உடையது யானை, ஒரு கை உடையது. கை மா மா என்றால் விலங்கு, கை என்றால் அந்த கையை குறிப்பது. கையை உடைய விலங்கு கார்முகில் போல் வள்ளல் கண்ணல் செம்புலால் உண்டு வாடும் முதலை மேல் சீறி வந்தார். அந்த எம்பெருமானை எம்மானை என்ன பண்ணோம் சொல்லி பாடி எழுந்தோம் பறந்தோம் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் கண் கடல் வட்ட துளீரே. அந்த உணர்ச்சி இருக்க வேண்டாமல் கேட்கிறார். தன் கடல் வட்ட துள்ளாரை தமைக்கிறையான் தனிந்துண்ணும் தின்கடல் கால சுரக்கு திங்கிழைக்கும் திருமாலை பரித்ராணாய சாதுனாம் என்று சொல்கிறார் அல்லவா. விநாசாய துஷ்கிருதாம் தீங்கிழைக்கும் திருமாலை யாருக்கு? அசுரர்களுக்கு. அப்படிப்பட்ட திருமா என்ன செய்யணும்? பண்டா தலை கொள்ள பாடி பறந்தும் குனிந்தும் உழலாதார் மண் கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதமலைந்தே தலை கொள்ள பாடி பறந்தும் துள்ளி தன்னை மறந்து உள்ளலாம் உருகி குரல் தழுத்துணிந்தேன் உடம்பலாம் கண்ணநீர் சோர நள்ளிருளவும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணாவினும் நாமும். எம்பெருமான் என்ன செய்கிறான்? பல அற்புதமான காரியங்களை நமக்காக செய்கிறான். மலையை எடுத்து கல் மாறி காத்து பசி நிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை சொல்லி சொல்லி நின்று எப்போதும் எப்படி ஆட வேண்டுமாம்? தலையினோடாடலம் தட்ட தலையினோடாதனம் தட்ட தடு குட்டமாய் பரவாதார் காலும் தலையும் ஒன்றுக்கு ஒன்று இழுத்துக் கொள்ளும்படி கேப்பின் சொல்வார். சுழன்று சுழன்று ஆட வேண்டுமாம். சிவெரும்பூதூரிலே எம்பெருமானார் மகோத்சவத்திலே 60 வயது கிழவர்கள் 70 வயது கிழவர்கள் எல்லாம் ஆடக்கூடிய காட்சியை இன்றும் பார்க்கலாம். வம்பவி கோதை பொருத்தா மால்விட ஏழு மரத்த செம்பவளத்திலே வாயல் சீதரன் தொல்புகழ் பாடி கும்பிடு நட்டமிட்டாடி கோபு கட்டுண்டுழலாதா கோபு உகட்டுண்டு உழலாதார் தம் பிறப்பால் பயனென்னே தோன்றில் புகழோடு தோன்றுக. எவர் எது புகழ்? எம்பெருமானை பாடுவது புகழ். கற்பார் ராமபிரானையெல்லாம் மற்றும் கற்பர் தம் பிறப்பால் பயனென்னே பிறப்பால் பயனென்னே சாது ஜனங்களிடையே கும்பிடு நட்ட விட்டாடி வாயார பாடி கூத்தாடி அங்கப்பிரச்சனம் என்ற அற்புதமான ஒரு வழிபாடு. அது இப்போது குறைந்து விட்டது. அங்க பிரதட்சிணம் பூமியிலே தரையிலே பூமாதேவி அந்த பூமியிலே புரள்வது. பூமி என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தி சமுத்திர வசனே பேசே பர்வத ஸ்தனமண்டிதே விஷ்ணுபத்தி நமஸ்துபியம் பாதஸ்பர்சும் சமஸ்வமே என்று சொல்லிதான் இருந்திருக்க வேண்டுமா? என் நிலமகளே என்னை மன்னித்துக்கொள், வேறு வழி இல்லாமல் உன் மீது நடக்கப் போகிறேன். அப்படியாக அந்த பூமி தேவி அதிலே 8 அங்கங்களும் படும்படி புரள்வது. புரளும்போது கோவிந்தா கோவிந்தா இந்த உலகத்தை நீ காப்பாற்றினாயப்பா என்று சொல்லி உடலாதார் சாது சனங்களிடையே தம் பிறப்பால் என் பயன். இப்படிப்பட்ட மனிதர்கள் எம்பெருமானை பற்றி கவலைப்படாதவர்கள் இருந்தால் என்ன இறந்தால் சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த முதலே நமக்கு மதிக்க தெரிய வேண்டும். பொருள்களை மதிக்க தெரிய வேண்டும். எந்த பொருளையும் பார்த்து இது எம்பெருமானுடைய உகப்புக்கு என்று சொல்லும்போது மதிப்பு அதிகமாகும். வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னார் என் சவிப்பார் மனுஷரே. வெறும் கண்ணை மூடிக்கொண்டு காய்களை உருட்டி ஜபம் பண்ணுவது போதுமா? அதுவும் தேவைதான். ஆனால் அத்தோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது.
மனிதரும் மற்றும் முற்றுமாய் மாயப் பிறவி பிறந்த தனியல் பிறப்பினி தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை. குருசேகராழ்வார் ராமாயணம் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறார், ராமன் தனியாக கர்மவசவத்து செல்லும் பொழுது தன் படைகளை அனுப்ப நினைக்கிறாராமே, அப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டுமே. தனியன் பிறப்பில் இதன்னை தடன் கடல் சேர்ந்த பிரானை. இத்தனை பிறப்பு, அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது, நமக்காக என்ன பட்டு இருக்கிறார், அதை நாம் நினைக்க வேண்டாமா? கனியை கரும்பின் சாற்றினை கட்டியை தேனை அமுதை, கனியை கரும்பினின் சாற்றை கட்டியை தேனை அமுதை, முனிவின்றி ஏற்றி குடிப்பார் முழுதும் துணரும் நீர்மையினாரே. எம்பெருமானே கண்ணனாக வந்த பொழுது அவன் எத்தனை நடனமாடி இருக்கிறான் தெரியுமா? குடக்கூத்து குடக்கூத்து என்று வெண்ணைக்காக ஆடும் பிள்ளா என்று சொல்லுவார்கள். வெண்ணைக்கு நடனம், நவநீத நடனம், காளிந்தன் தலைமையிலே நடனம், ராச லீலையிலே நடனம். இப்படி எம்பெருமான் அடியார்களோடு சேர்ந்து அனுபவித்திருக்கிறார். எனவேதான் நம்மாழ்வார் பேசுகிறார், எம்பெருமானை பற்றி நினைத்தாலே காலாளும் கண் சுழலும் நெஞ்சு அழியும் என்கிறார். நீர்மல்கு கண்ணியராகி நெஞ்சம் குழந்து உழையாதே ஊன்மல்கி மோடு பருப்பார் உத்தமர்கன் செய்வாரே. பெண்டிரால் சுகங்கொழிப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போதே உடலுக்கே கரைந்து. ஒரு ஊரிலே சென்ற உடனேயே இங்கே சாப்பாடு எங்கே கிடைக்கும் என்றுதான் பல பேர் தேடுகிறார். ஆனால் இங்கே அடியார்கள் என்ன செய்கிறார்களாம், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமே கண்ணன், சோறு வேண்டாம் உண்ணானால் அவையன்றும் பட்டினால் ஆவதில்லை. எம்பெருமானை அந்த காலத்தில் அப்படியாக எம்பெருமானை அனுபவித்து 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 அதுவே பொழுதுபோக்காக, அதனால்தான் சொன்னார் பேயனே எனக்கு இங்கு யாவும் யானுமோர் பேயனே என்று சொன்னார். எனவே இங்கே வார்புணலனும் தருவி வடதிருவேங்கடத்து எந்த பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற, மற்றவர்கள் பைத்தியக்காரன் சொல்வார்களாம், ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரத் தொழப்படுவாரே. யோகசாரங்க முனிவர் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறார். அற்புதமான பெரியவர் அமரவோர், அதாவது வேத வேதமோர் நான்கு ஓதி தமிழர்கள் தலைவராக தாதி அந்தனர். ஆனால் திருப்பானாழ்வார் எம்பெருமானை உருகி உருகி பாடுகிறார். இறுதியில் என்ன நடக்கிறது, இந்த உருகி பாடிய அந்த திருப்பானாழ்வாரை லோகசாரங்க முனிவர் தன் தோளிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. முனிவாகன போதம் என்று வேதாந்த தேசிகன் அற்புதமாக அருளியிருக்கிறார். அப்படி அத்தா அரியேன் என்று உன்னை அழைக்க பித்தாவென்று பேசுகின்றார் பிறர் என்னை, திருமங்கையாழ்வார் சொல்லுகிறார். அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தாவென்று பேசுகின்றார் பிறர் என்னை. ஆனால் இதுதான் அங்கீகாரமாம், பித்தன் என்று யாருக்கு பேர் வருகிறதோ அவன்தான் உண்மையான வைஷ்ணவன். உணவை பற்றி கவலைப்பட மாட்டான், உணவை பற்றி கவலைப்பட மாட்டான். வெறுப்பை பார்த்தாலும் சரி, நீரை பார்த்தாலும் சரி, மேகத்தை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் எம்பிரான் எம்பிரான் என்று அந்த இறைவன் ஒருவனையே நோக்கும் உணர்வு, எதை பார்த்தாலும் அப்படிப்பட்ட உணர்வு வர வேண்டும். ஆகையினாலே ஊர் பல புக்கும் புகாதும், பல சமயத்தில் யாரும் இருந்தாலும் சரி இல்லாத இடத்திலும் சரி கூத்தாடுவார்கள். பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்ற பாசுரத்தை சேவிக்கும் போதெல்லாம் தன்னையும் மறப்பாராம் எம்பெருமானார். இப்படி எம்பெருமானை அந்த அழகனை எண்ணுந்தோறும் உண்ணுந்தோறும் உரைக்கும் தோறும் என்ன செய்யணும், அமர தொழப்படுவானை
அனைத்துலகுக்கும் பிரானை அமரமனத்திலுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக அமர துணியவல்லார்கள் ஒழிய அல்லாதவனெல்லாம் அமர நினைந்தெழுந்தாடி அகற்றுவதே கருமமே. அதாவது அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை. இந்த எம்பெருமானை எப்படி பாட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு பெரியவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். இறைவனை பாடும் பொழுது வெறும் அது உச்சரிப்பாக இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்? அனைத்து உலகங்களையும் பாதுக்கு அனைத்து உலகங்களையும் பாதுகாக்கக்கூடிய எம்பெருமானை மனதிலே நினைச்சு அப்படி நினைக்கும் பொழுது உள்ளத்திலே நிலைத்து நிற்குமாறு வேறு எந்த பயனையும் எதிர்பாராமல் இதை வைத்து வேறொன்றை பெறுவதல்லாமல் அதையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டு அமைக்க வேண்டும் என்று சொல்வது இந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருளாக அமைகிறது. எனவே பெருமையும் நானும் தவிர்ந்து கிதற்றுமின் பேதமை தீர்ந்தே கியாதி லாப பூஜைகளை மறந்து எம்பெருமானுடைய தொண்டுக்கே தொண்டு போட வேண்டும் என்று அற்புதமாக பேசுகிறார் நம்மாழ்வார். இப்படியாக ஈரச் சொற்கள் அருளிச்செயல் முழுதும் இருக்கிறது. தொட்ட தொட்ட இடங்களெல்லாம் ஈரச் சொற்களாக இருக்கிறது. அதை அனுபவித்து நாமும் ஈர மனத்தியராகி எம்பெருமான் திருவடியிலே ஈடுபடுவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தெனம பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டி நமாத்திட வாழ்த்தொலி சூழ்வகுழாரண்யமே மங்களாசாதன பிரீமதாச்சாரிய குருகமே சர்வீசபூர்வீராச்சாரிய கக்ராயாத்மங்கள் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விஜனசே பூயாத் நித்யஸ்ரீத்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.